ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா கேப்டன் ஜிபி யூடிஷனுக்கு மீண்டும் உங்களை வரையறுக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போது ரேஷன் கார்டு சம்மந்தமான முக்கியமான தகவல் தான் என்ன பார்த்திங்கன்னா அந்த கொரோனா நிவாரண நிதி வந்து எல்லாருக்குமே ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அது ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் பிரித்து கொடுக்குறாங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த புதுசாக அப்ளை பண்ணி கார்டு வந்தவங்களுக்குலாம் வந்து அந்த பணம் கிடைக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு சில நண்பர்களோட நமக்கு அம்மான்னு பசங்க கேட்டிருந்தாங்க அப்புறம் நமக்கு வந்து அப்ளை பண்ணியாச்சு இன்னும் கார்டு வரல பணம் கிடைக்குமான்னு அவங்களுக்குலாம் இந்த செய்தி வந்து கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா செய்தி வெளியிட்டிருக்கிறனால நீங்கள் பார்த்துங்க இதில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இன்னைக்கு தான் அந்த செய்தி வந்து வெளியிட்டிருக்கிறாங்க தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தேர்தல் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று தொடர்பாக வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் கொரோனா தொற்றால் செயல்படுத்தப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளால் வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் துன்பங்களை போக்குவதற்கு அரிசி குடும்ப அட்டை வைத்துள்ள குடும்பங்கள் அனைத்திற்கும் ஆறுதல் அளிக்கும் வகையில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் பிறந்த நாள் முதல் நாலாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உறுதியளித்திருந்தார்கள் தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கொரோனா நோய் தொற்று பரவலை கருத்தில் கொண்டு நோய் பரவலை தடுக்கும் பொருட்டு தவிர்க்க முடியாத காரணங்களின் அடிப்படையில் பல்வேறு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் கொரோனா நோய் தொற்றின் காரணமாக பொதுமக்களுக்கு ஏற்பட்டுள்ள சிரமங்களை குறைக்கும் வகையிலும் பெருந்தொற்று நேரத்தில் பொதுமக்களின் வாழ்வாதாரத்திற்கு உதவும் வகையிலும் ரூபாய் நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு புள்ளி முப்பத்தி ஒம்போது கோடி செலவில் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாதத்தில் ரெண்டு கோடியே ஏழு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது எண்ணிக்கையிலான அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் ரெண்டாயிரம் நிவாரணத் தொகை முதல் தவணையாக வழங்க ஏற்கனவே மாண்பு முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து தற்பொழுது நடைமுறைக்கு வந்துள்ள ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது புதிய அரிசி குடும்ப அட்டை பெற்றுள்ள குடும்ப அட்டைதாரர்களின் வாழ்வாதாரத்திற்கும் மேற்கூறிய உதவிகளை வழங்கும் வகையில் ரூபாய் நாற்பத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி மூணு கோடி செலவில் மே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாதத்தில் ரூபாய் ரெண்டாயிரம் நிவாரணத் தொகையினை முதல் தவணையாக வழங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள் அந்த இதில் பார்த்துருப்பீங்க இந்த ஆணையிலேயே புதுசாக நீங்கள் எந்த ரேஷன் கார்டு வாங்கியிருந்தாலும் சரி பழைய ரேஷன் கார்டு நீங்கள் வச்சுருந்தாலும் சரி எல்லாருக்குமே வந்து இந்த இந்த மாதத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வந்து உதவித்தொகை கொடுக்க சொல்லிட்டாங்க இனி அடுத்த தவணை வந்து அறிவிப்பாங்க அப்போ வந்து இதே மாதிரி எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த தகவல் பற்றி அவங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வீடியோ ஷேர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்